நமஸ்தே வெல்கம் டு நிஃபியர்ஸ் ஆன்லைன் ஹிந்தி நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா பேப்பர் டூவில் கேட்கக்கூடிய ப்ராவாப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து இது ரோமன் லெட்டர் டென்னு டென்த்து ரோமன் லெட்டரில் கேட்பாங்க எனி டூ தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ராவாப்புக்கு நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் எழுதுறீங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்ஸ் ஸோ டென் மார்க்கு இந்த ரோமன் லெட்டரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ லோக்கோ ியா ப்ராப்ஸு ஒன்றுமே இல்லை அவங்க ப்ராப் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன் லிட்டர் நான் டீச் பண்ணுற லிசன் பண்ணுங்கள் ஈத்கா சாந்த் ஹோனா ராம் அவர் ரஹீம் மே படி மித்ர தாத்தி ராமும் ரஹீமும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க வே ரோஸ் மிலா கர்த்தேதே அவங்க தினமும் வந்து மீட் பண்ணிப்பாங்க ஏக் பார் கை சப்தாஹ் தக் ரஹீம் ராம் சே நஹி மிலா ஏக்பார் ஒருமுறை கையை சப்தா கை சப்தா அப்படின்னா வாரம் ரொம்ப வாரமாகவும் ரஹீம் வந்து ராம மீட் பண்ணவே இல்லை அப்போதான் வந்து ராம் சொல்றான் தபு தோ ராம்னே கஹா அப்போ ராம் சொல்றான் ஆப்தோ ஈதுக்கே சாந்து ஹோகையே ஈதுக்கே சாந்து ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஈத் வரும் ஈத் அப்படின்றது ஒரு அன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது அந்த ஈதுன்றது இந்த மாதத்துக்கு ஒரு முறை அப்படி வரக்கூடிய நிலா கிடையாது வருஷத்தில் ஒரு முறை ரெண்டு முறை தான் வரும் ஸோ நீ அவன் இவ்வளோ நாள் மீட் பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப நாள் ரொம்ப வாரமாக அவன் மீட் பண்ணாமல் இருந்தாளல அதனால் அவனை பார்த்துட்டு இப்படி சொல்கிறான் ஸோ இது ஈஸியாக இருக்குங்களா இது வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எப்போயுமே மீட் பண்ணிப்பாங்க அப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தனை மீட் பண்ணவே இல்லை அதனால அவனை பார்த்து இன்னொருத்தன் இந்த மாதிரி சொல்கிறான் அவ்வளோதான் அடுத்தது ஆகலகே தபு கோதே குவா கோபால் சால்பர்தோ கேல்தா ரஹா தா கேல்தா ரஹா கோபால் வருஷம் முழுக்க சால்பர் அப்படின்னா வருஷம் முழுக்க வருஷம் முழுக்க விளையாடிட்டே தான் இருக்கான் ஜ பரீட்சா ஆகை த பட்னே பைட்டா ஜப் பரீட்சா ஆகை அப்படின்னா எப்போ எக்ஸாம் வருதோ அப்போ என்ன பண்ணிடுறான் படிக்க உட்காந்துடுறான் ஏ தேக்கர் உஸ்கே பாய்னே கஹா இதை பார்த்துட்டு அவனோட அண்ணா சொல்கிறான் ஆகலகே தப் கொதே குவா அப்படின்னு ஸோ நேரம் அததுக்கு நேரம் வந்தால் தான் நீ பண்ணுவ போல இருக்குன்ற மாதிரி தம்பிக்கு பார்த்து அண்ணா சொல்கிறான் அடுத்தது ஹவன் கர்த்தே ஹார்ட் ஜல்னா அதாவது மற்றவங்கள உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தனக்கே வந்து நம்ம நம்மளே நம்ம அஃபெக்ட் பண்ணிப்போம் ஒரு சில தருணத்தில் சேட்சினே டைஃபாய்டு சே பீடித் மனுஷக்கி சேவாக்கி சேட்சினே டைஃபாய்டு சே பீடித் மனுஷக்கி சேவாக்கி ஸோ சேட்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா டைஃபாய்டால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து ஹெல்ப் பண்ணுறாரு சேவான்னா அவருக்கான சில சேவைகளை செஞ்சுட்டு இருந்தாரு உன்கோ டைஃபாய்டு ஹோகையா அவருக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இவருக்கு என்ன ஆயிடுச்சு சை டைஃபாய்டு இவருக்கு வந்துடுச்சு தூ லோகு கிலகி அப்போ வந்து மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க இஸ்கோ ககு தேகை இதை தான் ஹவன் கருத்தே ஹாத் லகானா அதாவது ம மற்றவங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படி சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணிப்போம் நம்மளே நம்மளே நமக்கே அது வந்து நடந்து போயிடும் அதுதான் சொல்கிறாங்க ஸோ அவர் டைஃபாய்டால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு சேவை செய்யணும்னு போனார் கடைசி அவருக்கே டைஃபாய்டு வந்துடும் அடுத்தது பாருங்கள் ஃபோர்த் ஒன் கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடி பர் ரமேஷ் ஸ்கூட்டர் ப ஜஹேத்தே ராஸ்தேமே உன்கி ஸ்கூட்டர் பிகட்கை ரமேஷ் வந்து ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தார் ராஸ்தேமே வழியில் உ உ ஸ்கூட்டர் பிகை அவருடைய ஸ்கூட்டர் என்ன ஆச்சு மக்கர் பண்ணிடுச்சு ஸ்கூட்டர் நம்ம சில டைம்ஸ் வந்து வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தால் நம்ம கொண்டு போகும்போது எதாவது மக்கர் பண்ணோம் சில டைம் வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி அவரது வந்து மக்கர் பண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சு பேச்சாரே கோச்சாரே கோ ஸ்கூட்டர் டகல்கர் லானி படி கடைசியில் அவர் என்ன பண்ணார் தள்ளிக்கிட்டு தான் வந்தார் வண்டியை தள்ளிட்டு வருவோன்னு சொல்லுவார் அந்த தள்ளிட்டு வர்றது தான் டகல்கர் ஸ்கூட்டர் டகல்கர் லானி படி ஸோ ஸ்கூட்டர் வந்து தள்ளிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ஏ தேக்கர் உன்கே ஏக் மித்ரனே கஹா இதை பார்த்துட்டு அவரோட ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடிபர் அப்படின்னு அடுத்தது பாருங்கள் குவா பியாஜே பாஸ் நெய் ஜாத்தா ராம்னே ராஜு சே கஹா தும் ஹார் ய கிதாப் ம பட்னா சாத்தாகும் ராமும் வந்து ராஜு கிட்டே சொல்றான் உங்களோட அதாவது உன்னோட இந்த புக்கை வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் இசே கிருப்பைய மேரே கர்பர் தேஜ் தேஜானாம் அதனால இதை வந்து என்னோட வீட்டுக்கு குடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் தப் ராஜூனே கஹா அப்போ ராஜு சொல்கிறான் அகர் தும் ய கிதாப் அகர் தும் ய கிதாப் பட்னா சாத்தே ஹோ தோ குத் இஸ் ஏ லேக்கர் ஜாவோ நீங்களே வந்து வாங்கிட்டு போ கியோகி குவா பியாசே கே பாஸ் நை ஜாத்தா ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த புக் வந்து எனக்கு படிக்கணும் போல் ஆசையாக இருக்கு அதனால எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போன்னு சொல்லுவான் அதுக்கு தான் ராஜு சொல்லுவான் உனக்கு படிக்கணும் அப்படின்னா நீயே வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான் ஸோ அதுதான் இந்த ப்ராப் கூட கம்பேர் பண்ணிக்காங்க நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் என்ன பண்ணணும் நம்ம வேணுன்னா நம்ம தான் போய் வாங்கிக்கணும் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது உட்காந்து வெயிட் பண்ணிட்ருக்கூடாது அடுத்தது பாருங்கள் லக்கடி கேபல் பந்தனியா நாச்சே ராம்கா காரிய படா அசந்தோஷ் ஜனக்தா ராம்கா காரிய அப்படின்னா ராமுடைய சில ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாமல் ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கல் சாஹாப் நே உஸ்கோ புலாக்கர் நிக்கால் தேனிகி தம்கி தி கல் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து சாரை அவனை கூப்பிட்டு நிக்கால் தேனிகி அதாவது இங்கேருந்து வெளியமைச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை ஜஸ்ட் பயமுடுத்துனாரு நீ வந்து ஒழுங்காக பண்ணிட்டதா இருந்தால் பண்ண அப்படின்னா அவன் இங்கேருந்து அங்கே கிளப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துனாரு அதாவது திட்டினாரு அபுத்தோ ராம் ராதீன் காமே லகா ரஹ்தா தை ஆனால் அவர் திட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான் டே அண்ட் நைட்டாக உட்காந்து நல்லா ஒர்க் பண்ணுறான் ஸோ கஹாபி ஹைக்கி லக்கடி திக்கே பல் வந்தரியா நான் அதாவது நம்மளை யாராவது ஒருத்தவங்க திட்டினா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விஷயத்தான் சரி கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம் அதுதான் சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் தலே ஹந்தாரே அதாவது டார்க்னஸ் அந்த த லேம்பு நீங்கள் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைங்கள மெழுகுவத்தி வந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் நல்ல வெளிச்சதை கொடுக்கும் ஆனால் மெழுகு அந்த மெழுகுவத்திக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் அதான் மோகன்னே அப்படியே அத்தியாபக்சேக்கா மோகன் வந்து தன்னுடைய டீச்சர்கிட்ட சொல்கிறா ஆஃப் இத்தனை படே வித்வான் ஹோ கர் பி ஐசி பூல் கர்த்தி தே நீங்கள் இவ்வளோ பெரிய வித்யானாகிட்டும் சில விஷயங்களை மறக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் அத்தியாபக்னே அப்போ டீச்சர் சொல்கிறாரு ஆச்சரியஹி ஹே அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது கியா சிராக் தலே அந்தேரா நை ஹோத்தா ஸோ ஒரு சிராக் அப்படின்னா விளக்கு விளக்கு வந்து எல்லா இடத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குது ஆனால் அந்த விளக்குக்கு கீழே பார்த்தா இருட்டாக தான் இருக்குது அப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி முடிக்கிறாரு மரி காய் பாமன் கே ஹாத் ஸ்ரீராம்னே அப்னா ஃபட்டா கபடா சேவா சமிதி கோ தான் தேனே சாஹா ஸ்ரீராம் அப்படின்றவர் தன்னுடைய கிழிஞ்சு போன துணிகளை சேவை செய்யும் ஒரு மனப்பான்மையோட தான் தினா சாஹா தான் தினனா டொனேஷனாக கொடுக்கணும்னு நினச்சாரு மற்றவங்களுக்கு மந்திரிஜினே கப்டே கோ தேஸ்கர் கஹா மரி காய் பாமன் கே ஹாத் மந்திரிஜி வந்து அந்த து துணிகளை பார்க்குறாரு அந்த துணியெல்லாம் எப்படி இருக்குது கிழிஞ்சு போயிருக்கு அதை பார்த்துட்டு தான் சொல்கிறது மரிகாய் பாமன் கே ஹாத்து அதாவது ஒரு விஷயம் பயனே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது யார்கிட்ட கொடுத்து என்ன பயன் இருக்குது இப்போது அந்த துணி கிழிஞ்சிருக்கு கிழிஞ்சிருக்க துணி ஒரு எதுக்கு டொனேஷனாக கொடுக்கணும் இடத்துக்கு அது வேஸ்ட் தானே அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த நைன் ஹண்ட்ரட் டென்னு டோட்டலாக நமக்கு டென் ப்ராப்ஸ் இருக்குது நீங்கள் டென்னும் படிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு எய்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எயிட் ப்ராப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த எயிட் ப்ராப்ஸ் மாத்திரம் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ ஃபைவ் கேட்டு அதுலேருந்து எனி டூ தான் நீங்கள் எழுத போகிறீங்க நிச்சயமாக இந்த ஃபஸ்ட் எயிட் இருக்கு இல்லையா அதுலேருந்து வந்து உங்களுக்கு டூ கண் டூ இல்லை அந்த ஃபஸ்ட் எயிட்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் எயிட் நல்லா படிச்சிங்கனாலே அதுலேருந்து டூ கண்டிப்பாக வந்துடும் ஸோ நீங்கள் இது மட்டும் நல்லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தன்யவாத்